ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸர் மன்னன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில கிரிக்கெட் வீரர்களோட பெயர்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் கிறிஸ் கெயில் முப்பத்தி எட்டு வயசாகும் கிறிஸ் கெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் டொமஸ்டிக் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியாவுக்கு எதிராக முதல் ஒன் டே மேட்சில் விளையாண்டாரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தில் ஜிம்பாபேவுக்கு எதிராக முதல் டெஸ்ட்டு போட்டியிலையும் விளையாட ஆரம்பித்தார் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி என மூணு தரப்பு போட்டிகள்லேயுமே அதிரடியாக காட்டுவார் கெயில் டி ட்வெண்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா போட்டிகள்லையுமே அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் கிறிஸ் கெயில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக கிறிஸ் கெயில் விளையாண்டார் அப்போ புனே அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம இருந்திருப்பார் கிறிஸ் கெயில் பதிமூணு ஃபோர் மட்டும் பதினேழு சிக்ஸ் அடிச்சிருப்பார் கிறிஸ் கெயிலோட சொத்து மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவருடைய ஆண்டு வருமானம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் அமெரிக்கன் டாலர் கிறிஸ்கெயில் அவர்கள் பல்வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா பன்னெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இது மட்டும் இல்லாமல் எட்டு உயர்ந்த கார்கள் கிறிஸ்கெயில்கிட்ட இருக்குது அந்த கார்களோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா மூணு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இது போக ஜமை கால ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கிறிஸ்கெயில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருந்தார் அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மொத்தமாக கிறிஸ்கைலோட மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ரெண்டு மூணு வருஷங்களில் கிறிஸ்கைலோட சொத்து மதிப்பு ஐம்பத்தி மூணு சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படின்னும் கணக்கிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்